மயிலாப்பூரில் நான் சுந்தரேஸ்வரர் தெரு இருக்கிற ஆர்ஆர் சபா ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க, அந்த தெருவில் நான் வசிக்கிறேன். 15 வருஷமாக வசிக்கிறேன். ஆனால் அந்த தெருவில் என்னென்னா பொது கழிப்பிடம் இல்லாததுனால அந்த அது பாதி பகுதி வந்து ஸ்கூல்கள் இருக்கிறது. இந்த இடம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. அதனால் அந்த டைமில் நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறாங்க. அதை வந்து பொது கழிப்பிடமாக பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாலும் எல்லோரும் வெஹிக்கிள் அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அது வந்து பின்னால் வந்து இதுவாக இருக்குது. அப்புறம் லைட்டு வெளிச்சம் இல்லாததுனால யாரோ வண்டியை எடுத்து வச்சு இது போடுறாங்க. வெளியிடத்தில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அளவுக்கு வெளியிடத்தை எடுத்தால் கூட இது பண்ணும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ப்ளே பண்ணால் கூட பிளாட்ஃபாரத்தில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பட் அது பெரிய ஆளுகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் நாட் ஏபிள் டு மேக் இட். எவ்வளோ வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலம்லாம் எப்படி எடுத்தால் கூட அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறேன். அதே மாதிரி லைட்டெல்லாம் வந்து இந்த மரத்தெல்லாம் கிளைகளெல்லாம் வெட்டி அந்த லைட்டெல்லாம் தெரிகிற மாதிரி செய்யணும், அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாலும் நடக்கலை. பட் இருந்தாலும் அந்த தெருவில் வாழ்ந்துட்டுருக்கோம். வேறு வழி இல்லாத இது. கவர்மெண்ட்டோ யார்கிட்ட போய் இப்போ பிரச்சனை தெரிவிக்கிறது இல்லை. தெரிஞ்சாலும் சால்வ் ஆக மாட்டேங்கிறது. இதுதான் சொல்யூஷன்னா அது ப்ராப்பராக நம்ம வி ஹேவ் டு டேக் ரெப்ரசன்டேஷன். அந்த அதுதான் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலம் எடுத்துகிட்டுருக்கோம். ஆக்டிவாக அந்த மகதி மக்களை திரட்டி அவங்கள இது பண்ணி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு. இது எனக்கான மேடை மதுக்கடை, அதாவது டாஸ்மாஸ். அதனால் வந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதாவது சுமார் மாலை ஒரு 7 மணி அளவில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் 7 மணிக்கு பெண்கள்லாம் வர முடியல, போக முடியல. ஒரே பல பேர் இறைச்சல்கள், அதாவது வாகன போக்குவரத்து, அப்புறம் இவங்களுடைய நின்று டாஸ்மாஸ் கடைகளில் நின்றுட்டு குடிச்சிக்கிட்டு கலடா பண்ணுறது. இதனால் இளம் பெண்கள், இந்த கல்லூரி பெண்கள், குடும்ப பெண்கள்லாம் நடந்து போக முடியல. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு ஏதாவது காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. குடிநீர் பிரச்சனை தான் மெயினு. ஜனங்களுக்கு வந்து குடிநீர் கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கலை. நான் மழை பெய்யும் போது தண்ணி பூரா ஏரியில் விட்டானுங்க. மானங்காயும் போது ஏரியை வந்து தூர்வார மாட்டேன்றானுங்க. தூர்வாரி நிலத்தில் வந்து தண்ணி நல்லா ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி பண்ணாக்கா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும், ஜனங்களுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீரும். என்ன தண்ணீர் பிரச்சனை தீரும். அதை வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகளும் அதை கவனிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா ஏரியை ஆழப்படுத்தி அதில் வந்து தூர்வாரி தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு பண்ணாங்க அப்படின்னாக்கா தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அதை பண்ணானுங்க அப்படின்னாக்கா அவங்க லாரி வச்சு சம்பாதிக்க முடியாது. என்ன அந்த சமயத்தில் இருக்கிற அரசியல்வாதி லாரி வச்சு சம்பாதிக்க முடியாது. அந்த சமயத்தில் இருக்கிற வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் லாரியை வச்சு சம்பாதிக்க முடியாது. லாரியை வச்சு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து தண்ணியை பூரா ஏரியில் கடலில் திறந்து விட்டுறானுங்க. ஆனால் அதை வந்து நல்லா வந்து கடல் மாதிரி தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சென்னையில் வந்து தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஏரிங்கள்லாம் வந்து பெரிய ஏரி தான் இருக்குது. அதை வந்து ஆழப்படுத்தணும். ஒரு 10 அடி ஆழத்துக்கு ஆழப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா, ஆழப்படுத்தி சுற்றி கரையை உயர்த்திட்டாங்க அப்படின்னாக்கா சுற்றில் இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் காலி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஏரி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணாவே மழை நாளில் தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும். இதை வந்து இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற அரசியல்வாதி, அந்த நேரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க அதை செய்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்து அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், லாரி வச்சு பணம் சம்பாதிக்கலாம். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஒரு லாரியை வச்சு சம்பாதிக்கிறான் அப்படின்னாக்கா மினிமம் இந்த ஒரு சீசனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான். அந்த மாதிரி 100 லாரினா என்னாச்சு? அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகாரிக்கும் பங்கு போகுது, அரசியல்வாதியாக இருக்கிற எம்எல்ஏலேருந்து மந்திரிலேருந்து எல்லாருக்குமே பங்கு போகுது. அவனுங்க சௌகரியத்துக்காக இதெல்லாம் செய்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் அரசியல் சொன்னால் இப்போ வந்து என்னென்னு ஊகிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலையில் இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட்டு கேட்டால் நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க, மற்றவங்க வந்து சரியாக நடக்கலைங்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஏதோ சில பேருக்கு, சில மேல்தட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மட்டத்தில் அவங்க கஷ்டப்படுற நிலைமையில் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி கல்வியாகட்டும், கல்வியிலையும் சரி என்ன தான் வந்து இடஒதுக்கீடு அது மாதிரி மாரிகளெல்லாம் வந்தால் கூட கஷ்டப்படுறோம் தான். லோயஸ்ட் கிளாஸில் இருக்கா, லோயஸ்ட்டாக தான் இருக்கா. நடுவில் வந்து அந்த அதனுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சவங்க மேலிடத்தில் சஞ்சாரிக்கிறவங்க அதை வந்து பயனடைகிறாங்களே ஒழிய மற்றவங்களாம் செஞ்சு எந்த விதமான கல்வி கொள்கை வந்தாலும் எந்த விதமான இது வந்தாலும் அந்த அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க உண்மையாகவே சரியான மக்களுக்கு அது போய் சேரணுங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் தான் சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா சரியாக இருக்காது. பாலிசி அப்படி இருக்கணும். அவங்க இருக்கிறாங்கன்னா, அரசியல் தலைவர் இருக்காங்கன்னா, அவங்க உள் மனசாட்சி தான் அதுக்கு காரணம். அதாவது ஆதாயம், நமக்கு எப்படி ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு தான் நிறைய பேர் இப்போ அரசியல் பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்கு ஆதாயம் வரணும்னு எதையும் எதிர்பார்க்கலை. இதுதான் மோடி செய்கிற அரசியல் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அதை செயல்படுத்துகிற முறைகள் சரி கிடையாது. நான் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை செயல்படுத்த நினைக்கிறவங்க நல்லதாக அதை நினைக்கிறது கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு அதை ஒழுங்காக சேர்க்கறது கிடையாது. கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவே இப்போ இருக்கிற அரசியல் எதுவும் சரி கிடையாது. கல்வித்தரம் முன்னை விட இப்போ கொஞ்சம் உயர்ந்து இருக்குது. இதுக்கு அஸ்திவாரம் எதுன்னா தாய் தந்தையர்கள் தான். பள்ளிக்கூடத்தில் போயிட்டு டீச்சர் எல்லாம் சொல்லி தந்துடுவாங்க, வாத்தியாரெல்லாம் சொல்லி தந்துடுவாங்க. சொல்லிவிட்டு நாம் எதுக்கு என்ன அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சுடர் விட்டு பிரகாசமாக எரியக்கூடிய அகல் விளக்கு தான். நாம் அப்படியே விட்டுடக்கூடாது. அந்த திரியை கொஞ்சம் நிமிட்டி விடணும், திரியை கொஞ்சம் இது பண்ணி விடணும். அந்த மாதிரி தான் குழந்தைகளுடைய எதிர்காலமும் கல்வி வளர்ச்சியும். அவங்க ஸ்கூலை விட்டுட்டு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நமக்கு கிடைக்க ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தணும். அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது. காமராஜர் காலத்தில் நல்ல கல்வி இருந்தது. படிக்க தெரியாதவங்களாம் தினத்தந்தி பேப்பரை பார்த்து படித்து கற்றுக்கணும். அதுக்காக தான் ஆதித்தனார் வந்து தினத்தந்தி பேப்பரையே வந்து கம்மி விலைக்கு கொடுத்தாரு. படிக்க தெரியாதவங்களாம் எளிமையாக கற்றுக்கணுன்றதுக்காக. ஆனால் இப்போ வந்து ரொம்ப தரங்கட்டு போயிடுச்சு. அவன் கல்வியாளர் ஆகிட்டான், அவன் வந்து தொழில் காலேஜ் கட்டிக்கின்னு அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. மருத்துவ வசதின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மருத்துவ வசதி நல்லாவே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து தண்ணி இல்லாத ஒரு குறைபாடு தானே ஒழிய ஹெல்த்து வந்து என்ன விதமான அஃபெக்ட் ஆனால் கூட இப்போ பெங்களூரை விட இங்கே வந்து தண்ணி இல்லை. இருந்தாலும் பெங்களூரை விட நல்லா பெரிய அது இது இதில் இப்போ டாக்டர்ஸு கேபபிளாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போனால் கூட அவனுக்கு வந்து ஒரு அந்த ஏழைக்கு தகுந்தபடி ஒரு நிலைமைக்கு தகுந்தபடி டக்குன்னு அவங்களால அந்த இது கொடுக்குறாங்க. அது வந்து அந்த இடத்துல போனால் உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் உடனே டிப்ஸு இப்போ பெஞ்சில் படுக்க வச்சு டிப்ஸு கொடுக்குறான். அவன் டக்குன்னு ஏதோ அவனுக்கு தீர்க்கான். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. எல்லோரும் இந்த இடத்த நாடி வராங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் எவ்வளோ விதமான நோய்கள் வந்தால் கூட டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளம் வந்தபோது இது வந்தபோது நிலவேம்பு கஷாயம்னு டெவலப் பண்ணியிருந்தாங்க. அந்த நிலவேம்பு கஷாயம் உண்மையிலே நானே கூட குடிச்சு பார்த்தேன். அது வந்து கொடுத்து சரி பண்ணதுனால நிறைய நோய்கள் தவிர்க்கப்பட்டது, நிறைய இது வந்து. அதே மாதிரி கவர்மெண்ட் அந்த டைமில் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. மக்கள் வந்து தே ரேஸ் டு அக்கேஷன். தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டியை பொறுத்தவரை ஒன்லி தேங்கு அதை சரியான முறையில் வந்து அதை நிர்வாகம் பண்ணால் நல்லாயிருக்கும். மேம்படுத்தினா கவர்மெண்ட்டே வந்து இது மாதிரி ஒரு இது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மாதிரி போட்டு சூப்பர் அல்லது அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேணான்னு நினச்சாங்கன்னா ஒரு சூப்பர்வைஸ் அத்தாரிப்பட்டு என்ன இதெல்லாம் நடக்கிறது ஒரு மெடிக்கல் கவுன்சில் மாதிரி தமிழ்நாட்டில் சின்ன கவுன்சில் மாதிரி போட்டு அவங்களெலாம் வந்து எங்கெல்லாம் போய் பாரு, எங்கெல்லாம் இதெல்லாம் அட்வைஸ் கொடுங்க. ஒரு நல்ல பொதுப்பணியில் இன்ட்ரெஸ்ட் ஆகிற டாக்டர்ஸ் எல்லாம் அழிச்சுன்னு வந்து அவங்களெல்லாம் வந்து அதில் ஈடுபடுத்தினா நல்லாயிருக்கும். மருத்துவ வசதின்றது வந்து இந்த இப்போ இருக்கிற வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டாக்கா, பணம் இருக்கிறவனுக்கு தான் தனியார் மருத்துவம், அரசாங்க மருத்துவம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் அங்கே வந்து சரியாக கவனிப்பார் இல்லாமல் இருக்குது. மருத்துவம் வந்து வசதி உள்ளவன் பணம் செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிக்கிறான். பணம் இல்லாதவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாத வைத்தியம் பண்ணி உட்காந்துக்கிறான். இல்லை டிஜிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த வர்த்தகம் பண்ணுறவங்க, விவசாய ஃபைனான்ஸு பண்ணுறவங்க, பேங்க் பண்ணுறவங்களெல்லாம் ரொம்ப லாபம். 45 பைசாவுக்கு வருதுன்னா அந்த டிஜிட்டலில் வெளியில் பேங்க்குக்கு வந்து பண்ணான்னா 45 ரூபா ஆகுது. ஆனால் அவனுக்கு செலவினத்தை குறைக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட்டு வந்து நோட்டு பிரிண்ட் பண்ணி இது பண்ணுறது தான் இது வருது. அதில் நோட் பிரிண்ட் பண்ணி ஃபோர்ஜரி வேறு நிறைய வருது. இதெல்லாம் வந்து இருக்குது. இருந்தாலும் காமன் மேனில் இன்னும் வந்து அந்த பணம் இல்லாத, அந்த ஃபிசிக்கலாக பணம் இல்லாத அவனெல்லாம் வந்து கையாளக்கூடிய நிலைமை இன்னும் வரல. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கணும் ஒன்று. இரண்டாவது, இதை வந்து ஓவராக வந்து டிஜிட்டல் மயமாக்கும் போது, கணினி மயமாக்கும் போது அதில் சில இடர்பாடுகள் இருக்குது. அந்த கணினி மொழியை இன்டர்னல் செக்யூரிட்டி, ஐடி செக்யூரிட்டின்னுவான். அந்த ஐடி செக்யூரிட்டியில் நம்ம அதில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியப்படுத்துகிறோம், காப்பீடுபடுத்துகிறோம். அது எல்லா படம் அதை வந்து யாரும் திருடிட்டு போடுவான். சப்போஸ் நீ வந்து இன்டர்நெட்டில் போகும்போது ஊடுருவி லைனில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடறான். நானே வங்கியில் இருந்தவன், ஆனால் நான் இது வரைக்கும் இன்டர்நெட் அக்கௌண்ட்டை வச்சுக்கல. ஏன்னா அது மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு பொசிஷன் பார்க்கும்போதே ஊடுருவி எடுத்துகிட்டு உருவிட்டு போய்ட்றான். அவன் இங்கேருந்து எங்கே நைஜீரியாவில் போய் வந்து அவன் இந்தியாவில் கணக்கு எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் போய் கார்டு தயாரித்து எடுக்கிறான். ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப்போ அவ்வளோ வருது. அதனால் இது வந்து அதனால தான் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் செக்யூரிட்டின்னு வச்சுருக்கான். அங்கேயும் நிறைய இந்த இதெல்லாம் வந்து சைனா மாதிரி நாடுகளால் திருடப்படுறது அது இருக்குது. பட் இருந்தாலும் ஐடி செக்யூரிட்டி முக்கியம். அது செக்யூரிட்டியை பலப்படுத்தி இது பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்காது. ரொம்ப இளம் வயசில் இருக்க பசங்களுக்கு பெரியவங்க அவனுக்கு மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு அவனுக்கு வேலை இருக்கா இல்லையா அதை பற்றி பிரச்சனையை கவலைப்படுறதில்ல. அவங்க கேட்குறானேன்னு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, அவனை ஒரு கட்டுப்பாடோடு வளர்க்குறதில்ல, ஒரு டிசிப்ளினோட. ஸோ பேசிக்காக டிசிப்ளின் வேணும். அதே மாதிரி ஒரு ஹெல்மெட் போடணுன்னா ஹெல்மெட் போடணும், ரோடு விதிகளை கடைபிடிக்கணும். அது மாதிரி படுத்தா விபத்துகள் வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு ரோட்டில் வந்து என்னமோ ஒரு பெரிய ரேஸ் போகிற மாதிரி போகிறாங்க. அதெல்லாம் அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அவங்கள வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தா, ஏன்னா வேறு யாருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பெற்றோர் சொன்னாலும் ஓரளவுக்கு கேட்பாங்க, அவங்க சொன்னாலே கேட்குறதில்ல. அவங்க சிறு வயதுலேருந்து அந்த குழந்தைகள் அந்த டிசிப்ளினாக பழக்கப்படுறாங்களா இந்த மாதிரி ஏற்படாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விபத்துக்களை தயாரிக்கா நம்ம எச்சரிக்கையாக பயணிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். போக்குவரத்து விதி மீறல் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது 8 போட சொல்கிறாங்க, அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லையா வாகன ஓட்டிகள், இவங்களுடைய ஆத்திரம், அவசரம், அப்புறம் கவனக்குறைவு, சாலை விதிகள் மீறல், இப்படி ஒரு 4-5 காரணம் இருக்குது. இதெல்லாம் வந்து சாலை விபத்துக்கு வந்து அஸ்திவாரமே இதுதான். ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா முதல்ல ஒரு நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். வளைவுகளில் முந்தி செல்ல போனால் வளைவுகளில் போய் வேகமாக போயிட்டு திருப்புறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தது, இன்றைய இளைஞர்கள் 10வது படிக்கிறாங்க, 11வது படிக்கிறாங்க, 12வது படிக்கிற பசங்கள்லாம் பைக்கு கையில் கிடச்சாவே போதும், என்னமோ அவனை ஒரு கதாநாயகனாக ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கதாநாயகனாக நினச்சிக்கிட்டு சாகசம் பண்ணணும், வேகமாக போகணும், பைக்கில் வேகமாக வரணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறான். இது வந்து உள் மனசுக்குள்ளே வந்து அப்படியே பதிஞ்சிடுது இளைஞர்களுக்கு. இதுவும் ஒரு காரணம். ஸோ சாலை விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணம், இதுவும் ஒரு காரணம். இந்த சாலை விபத்துக்கெல்லாம் அறவே நீக்கணுன்னாக்கா நிதானம் இருக்கணும், அமைதி இருக்கணும், பொறுமை இருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகள் மிகவும் கடுமையாக இருக்கணும். மிகவும் கடுமையாக இருந்ததுன்னா சாலை விபத்துகள் இனி நேராது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவனும் ஒழுங்காக பாதுகாக்கணும். இப்போ இருக்கிற வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம் தான் சம்பாதிக்கிறாங்கள வழியை, அவங்கள வந்து நல்லா ஒரு கண்டிப்பாக பயமுறுத்தி நீ ஹெல்மெட் போட்டு தான் போகணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போலீஸ்காரங்க நினைக்கிறது கிடையாது. அவன் ரோல் ராங்காக வந்துட்டான் அப்படின்னாங்க அவனை மிரட்டி 150 பிடிங்கன்னு அனுப்பிச்சிட்றாங்க. அவள் தான் அதான் நடக்குது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு போலீஸ்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. புவி வெப்பமாகுதுன்னா நம்ம அந்த காலத்திலே இருந்த இயற்கை முறைகளிலே சரி போகிறோன்னா, வர எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மண் ரோடு இருக்குது, கிராஸ் ரோடு இருக்குது, அழகாக கிராஸ் ரோடு, அதுக்கப்புறம் ரப்பர் ரோடு இருக்குது, தார் ரோடு இருக்குது. இதில் போட்டிங்கன்னா மண் ரோட்டில் ரேடியேஷன் கம்மி, அதே மாதிரி இதில் வந்து கிராஸில் ரொம்ப கம்மி, தார் ரோட்டில் ரேடியேஷன் ஜாஸ்தி. ஸோ டெம்பரேச்சர் ஏறுறது, புவிமயம் மாறுறது வந்து சூரியனால் மட்டும் ஒன்றும் இல்லை, மரங்கள் அழிக்கப்பட இருக்க ஒரு காரணம் இருந்தாலும் பெரும்பாலும் என்னன்னா pollution due to man-made pollution, that is vehicles, இது மாதிரி ரோட்ஸு, இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு எஸ்பெஷலி மெட்ராஸில் 2% அதிகரிக்கிறது சூடுன்றாங்க வெயில். அதனால் வெப்பம் அதிகரிக்கிறது வந்து காரணம் வந்து மெயினாக நம்ம வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே நல்ல இதுவாக இருக்கும். அதே மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் போகிறத கட்டுப்படுத்தணும். பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் இல்லாத சின்ன சின்ன வெஹிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி அமெரிக்காலாம் எடுத்திங்கன்னா கலிபோர்னியா மாவட்டத்தில் சின்ன வண்டிகள் தான் ஓடும், ரோடு சின்னதாக இருக்கும். டெக்ஸாஸ் மாவட்டம் பெரிய, அது மாதிரி வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும். எது வெப்பமயமாக்கவும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உண்மையிலே சோலார் எனர்ஜியை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து லோயஸ்ட்டாக இருக்குது மற்ற ஸ்டேட்டை பார்த்தா. அது அந்த அளவுக்கு அவங்க ஊக்குவிச்சு சரியான விதியில் டெவலப் பண்ணல. டெவலப் பண்ணால் அந்த சோலார் எனர்ஜிக்கு பொல்யூஷன் கிடையாது, சூரிய ஒளி வாங்கி அப்படியே இது பண்ணுறது. இந்த தண்ணியை, கடல் தண்ணியை வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில் உபயோகித்தன்னு வச்சுங்க, அந்த தயாரிக்க முறையில் கரப்ஷன்லாம் இல்லாத தண்ணீர் பிரச்சனையும் போக்கலாம். அதெல்லாம் தண்ணி பஞ்சம் போக்கி இதுவும் போத்தாலும் உங்களுக்கு இது இல்லாத இருக்கும். மரங்களை நடணும். மரங்களை நட்டுக்கிட்டே வந்தோம்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பாருங்கள், ஒரு வீட்டுக்கும் ஒரு மரம் நட்டாவே நம்ம வெப்பமயமாதலை இன்னும் 2 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் நிச்சயமாக தடுத்து நிறுத்திடலாம். யாருக்கும் எந்த விதமான இயற்கை பேரழிவு, இயற்கை சீற்றங்கள் எதுவுமே நேராமல் தடுக்கலாம். இதுக்கு விழிப்புணர்வு வேணும், மக்கள் விழிப்புணர்வு வேணும். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் சரி, வீட்டில் நட முடியலையா ஏதாவது பொது இடம், கோவில், பார்க்கு, இந்த மாதிரி, அப்புறம் இந்த பீச்சு, பூங்கா, மற்ற இது கிராமத்தில் போய் இவங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன சாதாரண ஒரு செடி நட்டாவே போதும், எங்கேயோ போயிடும். மரங்கள் அதிகமாக இருந்ததுனாக வெப்பமயமாதலே வராது. மரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இடம் கிடையாது. இடம் இருக்குது, ஆனால் அவன் வந்து மரம் வைக்காத வெறும் பில்டிங்காக கட்டி வாடகை கூட்டின்னு உட்காந்துங்கிறான். என்ன, அவனுக்கு பணம் வேணும். அதனால் வந்து மரம் வச்சு நல்லா இயற்கையை காப்பாற்றினாங்க நல்லாயிருக்கும். அவரோட ஆட்டினத்தினா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியலங்க. வி ஆர் கோயிங் இந்த வே தட் வி ஆர் கோயிங், வி ஆர் ஃபீலிங் இந்த வே ஐ ஆர் லிவிங் இந்த வே வி ஆர் லிவிங், வி டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். ஆஸ் அ காமன் மேன் ஆல்சோ டசன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். பொருள் கிடைக்கலன்னா விலைவாசி ஏறுறது, தண்ணி இல்லைன்னா காய்கறி விலை ஏறுறது, இது வந்து நடந்துகிட்ருக்கிற பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு, வேறு ஒன்றும் தானாக. அதே மாதிரி போலீஸுங்கிறது பதிலே நல்ல விதத்தில் ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆட்கள் இருந்தால் ஆட்கள் தகுந்தபடிக்கு நடக்குது. அது என்றைக்கு நடந்தது, இன்றைக்கி ஆள் மாறி இருக்காங்க, அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி உட்காந்துக்கார், அவ்வளோதான். வேறு யாரையும் அந்த அரசியலில் குற்றம் சொல்லவே முடியாது, ஏன்னா அரசியல் அப்படி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி பூத்த காளானுங்க அவங்கெல்லாம். என்ன, ஏதோ ஜெயலலிதாவுக்காக இந்த ஜனங்க ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்ட ஜனங்களும் அறுகட்டத்தனமாக ஓட்டு போட்டாங்க. நான் ஜெயலலிதாவும் வந்துட்டாங்க, அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவனுங்க எல்லாம் இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், இருக்கிற சொத்து சுகத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்குட்டிக்கு நல்லா சேர்த்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இவனுங்க எல்லாம் அரசியல் பண்ணிக்கிறான ஒழிய மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ ஜனத்துங்களுக்காகவோ எதுவும் அவன் பண்ணுறதே கிடையாது. பிரச்சனை பற்றி என்னென்ன தீர்வுன்னா சரியான முதல்ல அதை உணர்தல் இல்லாத தான். இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுறான், அவன் ஸ்ரீலங்காவில் தமிழனாவுக்கன்னு முஸ்லீமாக்கி பிரித்தான், முஸ்லீம்ஸை தனியாக பிரித்தான், அப்புறம் தமிழனை வந்து தனியாக பிரித்தான். இப்போ சண்டை நடக்கிறது ஆக்சுவலி பார்த்தா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்க தமிழர்களுக்கு தான் சண்டை நடக்குது, மீனவர்களுக்கு தனி நடக்குது அப்படியே. ஆனால் மீனவர் சண்டையை இவன் மூட்டி விடுறான், கவர்மெண்ட்டு போட்டி விடுறான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அணுகுமுறை சரியாக இல்லாத கச்சத்தீவு மாதிரி இதில் கொடுத்ததுனால தான் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகி ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணி அதை வந்து சரிப்படுத்துகிறான். ஆனால் அவங்களும் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க, இந்த விதிமுறைகள்லாம் கொடுத்துட்டோம், இவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, ஏனோ தானான்ற மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள மீனவர்களும் சில விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூடி அவங்க வந்து கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எடுக்கணும். அதே சமயம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்ததாக தெரியலை எனக்கு. ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தால் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம். இது வந்து இலங்கை கடற்படையை தான் நம்ம கேள்வி கேட்கணும். இதை நாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மனித நேயம், மனித தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் தான். நம்ம தமிழர்கள் எல்லாருமே மனித நேயம், மனித தர்மத்தை தான் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அதனால் ஆனால் இலங்கை கடற்படை தான் மனித நேயமும் கிடையாது, மனித தர்மமும் கிடையாது. இது அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என்னை பார்த்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை அதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்டல் டிடெக்டர் மாதிரி வச்சு ஓரளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அனுப்புகிறான். கை போடாத இதே ஃபுல் கை போடாத அதெல்லாம் வந்து தேவையில்லாத. அது வந்து கேரளாவில் தான் பண்ணியிருக்காங்க, இங்கே கூட ஜாஸ்தி சொல்ல முடியாது, கேரளாவில் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. அது தேவையில்லாத ஒன்று. அது வந்து அவங்களுக்கு அந்த அணுகுமுறை தெரியாதவங்க ஏதோ சில பேர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதை பற்றி முழுக்க தெரியாது. ஏன்னா நம்மளை சம்மந்தப்பட்டவங்க அந்த பரீட்சை எழுதவோ இது பண்ணவோ தெரியாது, அதனால் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அதை வந்து நல்லா இது. அதே சமயத்தில் நீட் தேர்வுங்கிறது போன தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, இந்த தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன், நீங்கள் பாட்டுக்கு இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஜட்ஜுன்னு சொல்கிறாரு, நம்மளுடைய ஸ்டாண்டர்டு குறைஞ்சுனே போயிருக்கேன், ஏன் இது பண்ணுறது? அது மெயினாக காரணம் இந்த சமச்சீர் கல்வி மாதிரி கொடுத்து எல்லா ஸ்டாண்டர்டையும் குறைச்சது தான் காரணம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட திடீர்னு இந்த வருஷம் பண்ண முடியாத புறத்தில் இந்த வருஷத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு விலக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இந்த வருஷம் கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துலத்துக்குள்ளே இந்த 6 மாதத்துக்குள்ளே புதுசாக ஆளுகளை நிர்வாகம் பண்ணி அதை ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டாண்டர்டை சிலபஸை ரிவைஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்களை அனுப்புகிறேன் ட்ரெயின் பண்ணணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தட். அதே மாதிரி தான் நவோதயா ஸ்கூல்ஸ் நிறைய ஆந்திராவில் திறந்தான், நம்ம ஊரில் திறக்கலை. ஏன்னா ஆந்திரா அக்செப்ட் பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணல, ஹிந்தின்னும். இப்போ ஆந்திரா ஏன் ஃபஸ்ட்டு வருது? ஐஐடியில் எடுத்தோன்னா 100 சீட்ஸ் இருந்தால் 60 50 50 அவன் வாங்குகிறான். ஏன் வாங்குகிறான்? கணக்கில் சயின்ஸில் பெஸ்ட்டாக இருக்கான் ஒன்று இருக்குது. ரெண்டாவது அவங்க ஊரில் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ். அதனால் என்ன பண்ணுறான் அவன்? சிபிஎஸ்சியில் கொடுத்தா ஐஐடியில் கொடுத்தாலும் எழுதிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஜனங்களுக்கு லோட் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, குறைச்சி உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிட்டீங்க. இதை வந்து அடுத்த வருஷத்தில் தான் கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணோம். நீட் தேர்வில் விலக்கு அடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும், அனுப்பிச்சாலும் நல்லாயிருக்கும். அறிவாளிகள் எல்லாமே என்ன தான் தடுத்து நிறுத்தினாலும் அவனுடைய அறிவு வெளிப்படும். சூரியனை வந்து அவனுடைய கதிர்களை வந்து கையால் மறைச்சிட முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு அப்படின்றோம். அதாவது தப்பான வழியில் போயிட்டு அவன் பரீட்சை எழுதி அவன் பாஸ் பண்ணுறான்னாக்கா எப்படி வேணாலும் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய அறிவு வந்து தவறான வழியில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். அடுத்த மாணவர்களை வந்து வேதனைப்படுத்துகிற மாதிரி, அடுத்த மாணவர்கள் மனசை நோக்கடிக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு அவமான செயல், அவ்வளோதான். அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருக்கு. லீடர்ஸை பற்றி கான்ட்ரவர்சியலாக ஒருத்தர் பேசுகிறாங்க, இந்த லீடரை பற்றி கான்ட்ரவர்சியலாக பேசுகிறாங்க. அது வந்து அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை சாதாரண மனுஷனாக அந்த பேப்பர்லேருந்து பார்க்குற பொறுத்தில் ஒரு 40 நாள் கஷ்டப்படுற விவசாயி போய் அங்கே உட்காந்துருக்க முடியாது. ஒரு நாள் எலியை திங்கிறது, ஒரு நாள் பாம்பை தின்றது, இதை பண்ணுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. அவன் ஐயா கண்ணுவை பற்றியே சொல்கிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் அது வந்து விவசாயிகளை தமிழ்நாடு பிரச்சனை தமிழ்நாட்டிலே கவனிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியான அணுகுமுறையில் வந்தால் கவனிக்கலாம். இங்கே நிலத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் போராடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே இருக்க எனக்கு பத்தலை இதை கொடுன்னு கேட்குறது நியாயம், அதுக்கு தான் திட்டங்களை செயல்படுத்த. அதை விட்டுட்டு நிலத்தை இங்கே வச்சுட்டு ஜந்தர் மந்தியில் 40 நாள் உட்காந்து சாதாரண ஆள் போய் உட்காந்துருக்க முடியுமா கூலி இல்லாத? அது வந்து ஒரு டவுட்டு தான் ரைஸ் பண்ணுறது நமக்கு. அவங்க சொல்கிறாங்க மார்க்சிஸ்ட் சேர்ந்தவங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ண அப்படின்னு பேப்பரில் எழுதுகிறாங்க, ஊடகத்தில். நமக்கு அது தெரியாது, ஏன்னா நம்ம பாலிட்டிஷியன் இல்லை அதை பற்றி பேச. இந்தியாவிற்கு அஸ்திவாரம் எதுன்னா விவசாயம் தான். விவசாயம் இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். இப்போ சேத்துலே காலை வைக்க முடியாத நிலைமைக்கு வறுமை வறட்சி எங்கே பார்த்தாலும் நிலவுது. அதற்கு காரணம் ஒரு 4-5 இருக்குது. வானிலை வந்து வெப்பமயமாயிடுச்சு, இயற்கை சீற்றம், அப்புறம் நில வளம் தரம் குறைஞ்சி போச்சு. ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் வந்து நிலத்தை கூறு போட்டு விற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வீடாகி போச்சு, விவசாயமே பண்ண முடியலன்றாங்க. சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பறையில் மாணவர்களை எழுப்பி யாராவது உங்கள் அப்பா விவசாயமா எழுந்திருப்பான்னு சொன்னாக்கா ஒரு 10 மாணவர்கள் எழுந்து நிற்பாங்க. எப்போது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வகுப்பறையில் ஒரு எல்லா மாணவர்கள் நிறுத்தி வச்சு உங்கள் அப்பா விவசாயா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மாணவன் கூட எழுந்து நிற்க முடியல. ஒரே ஒரு மாணவன் எழுந்து நிற்கிறான். எப்போது? இப்போ இருக்கிற நிலைமையில் 2017. இப்படியே போச்சுன்னா விவசாயன்றது ஒன்று இல்லாமலே போயிடும். இதுக்கு வந்து விவசாயத்தை நாங்கள் ஊக்குவிக்கணும். விவசாயிக்கிற நாம் தான் அவங்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும். அதாவது 46 நாள் வந்து விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பிரதமர் மோடி வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஒரு எம்பியாக நின்று தான் ஜெயித்தார். அவர் ஒரு வேட்பாளர்னும் போது 10 வீட்டு படிக்கட்டு ஏறி போய் ஓட்டு கேட்டிருப்பார், என்ன 10 ஜனதங்களை கையெழுத்து கும்பிட்டுருப்பார். அவன் பார்க்காம எங்கேயோ பார்த்துருந்துருப்பான், அவனை கூட திரும்பி பார்க்க வச்சு கையெழுத்து கும்பிட்டுருப்பார் மோடி. அப்படிலாம் வந்து ஓட்டு வாங்கி தான் இன்றைக்கி அவர் வந்து பிரதமராக வந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கி பிரதமர்ன்ற பதவி வந்த உடனே ப்ரெஸ்டேஜ் பார்க்குறாங்க, இவங்கள தான் சந்திக்கணும் இவங்கள தான் சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. விவசாயி வந்து அவ்வளோ எளிமையானவன் கிடையாது. பொதுமக்களை வந்து எப்படி நீ பார்த்து ஓட்டு கேட்டியோ அதே போல் விவசாயிகளையும் வந்து ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் போய் எப்படி பார்த்து கேட்பானோ பேசுவானோ அந்த மாதிரி நீ அவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். என்ன நீங்கள் கொடுக்காத உங்களுடைய தப்பு. அது வந்து உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு தான் எதிர்காலத்தில் வந்து இதுவாக மொழியை உயர்வாகிறதுக்கு சாத்தியமாக இருக்காது.